தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் குர்பானியினுடைய மசாயிதுகளில் அசத் அஹமது கபிலா அவர்கள் குர்பானி யார் யார் மீது கடமை சார், யார் யார் கொடுக்கணும், யார் யார் கொடுக்க தேவையில்லை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா சையிதினா முஹம்மதி பாரிக வஸல்லிம் அலைஹி. குர்பானி என்பது அஜத் அவர் சொன்னது போன்று ஒரு மிக கட்டாயமான கடமை. அந்த குர்பானிக்கு பகரமாக வேறு எந்த காரியம் செய்தாலும் அதற்கு பகரமாகாது. குர்பானிக்கு பகரமாக ஒருவன் எத்தனை கோடி ரூபாய் தர்மம் செய்தால் கூட அல்லாஹு தாலாவுடைய குர்பானியுடைய சட்ட அந்த கடமை நிறைவேற்றியவன ஆக முடியாது. இது ஒரு வாஜிபான கட்டாயமான கடமையாக இருக்கிறது. இது முஸ்லிமான பாலிகான புத்தி கூர்மையுள்ள ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. சிறுவர்களுக்கு பாலிகாக சிறுவர்களுக்கு எவ்வளோ சொத்து பத்திருந்தாலும் ஜக்காத் கடமை இல்லை. அதே போல் புத்தி கூர்மை இல்லாதவர்கள் மஜ்னூன்கள் பைத்தி மூளை வறட்சி இல்லாத கடமை இல்லை. இப்போ அதாவது பாலிகான 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாலிகானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிசாபுடைய அளவு யாருக்கு ஜகாத் கடமையோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தர் மீதும் தனித்தனியாக கடமையாக இருக்கிறது. நிசாப் என்று சொன்னால் தங்கமாக இருந்தால் 87.5 கிராம் தங்கம், அதாவது 10¼ பவுன் சுமார். வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம் வெள்ளி. இந்த அளவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் ஜகாத் கடமை. ஜகாத் யார் மீதெல்லாம் கடமையோ அவர்கள் மீது குர்பானி செய்து கடமை. 612 கிராம் வெள்ளி என்பது இந்த காலத்தில் இன்றைக்கி நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், வெள்ளியுடைய அளவு வந்து இன்றைக்கி எண்ணியுடைய ரேட் வந்து 53 ரூபா. இன்றைக்கி காலையில் 53 ரூபா. 53 ரூபா தான் வெள்ளின்னு சொன்னால் 612 கிராமுக்கு 32,500 ஆச்சு. 32,500 ரூபா ஆச்சு. யார்கிட்ட இந்த 32,500 ரூபா பணமாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ அல்ல வியாபார சரக்காகவோ அன்னைக்கு காலையில் குர்பான் அன்னைக்கு அந்த துல்ஹஜ் பிறையுடைய 10ஆம் நாள் அன்றைக்கு காலையில் யார் கையில் இருக்குதோ அவர்கள் அனைவரும் குர்பானை கொடுப்பது வாஜிபாக கட்டாய கடமையாக இருக்கிறது. ஜகாத்துக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகணும். ஜகாத் இதுக்கு வந்து அன்னைக்கு காலையில் இருந்தால் போதும். அன்னைக்கு காலையில் இந்த தொகை அவங்கள்ட்ட இருந்தால் அதே ஜகாத்து கடமையாக குர்பானி கடமையாக விடுது. அதே போன்று இஷ்டா அதிகமான தேவையில்லாத பொருட்களாக இருந்தாலும் வியாபார ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் வியாபார சரக்காக இருக்கணும். ஆனால் இந்த குர்பானை பொறுத்தவரைக்கும் வியாபார சரக்குனு அவசியம் இல்லை. தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வீட்டில் ஒரு பெரிய டிவி வச்சுருக்கான், ஐயா 50 நாள் 10 பேர் டிவி வச்சுருக்கான். இதை ஏதாவது தேவையில்லாத அதிகப்படியான பொருட்களாக இருந்தாலும் கூட அந்த அப்படி 32,500 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருட்களாக இருந்தால் அவர்களும் குர்பானை கொடுப்பது வாஜிப் என்பதாக கிதாப் எழுதியிருக்கிறார்கள்.